வணக்கம், நான் உங்கள் தீபன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு பைக்கை வந்து நீங்கள் எப்படி வீட்டில் இருந்தபடியே புக் பண்ணலாம் அப்படிங்கிறது, அதுவும் இல்லாமல் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் எப்படி உங்கள் பைக்கை நீங்கள் வந்து எப்படி டிசைன் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ண போகிறீங்க, அண்டு வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி பைக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது ராயல் என்ஃபீல்டு மட்டும், மற்ற பைக் கிடையாதுங்க, ராயல் என்ஃபீல்டுலேருந்து மட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட பைக்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம், எப்படி கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம், இன்னும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் முடிஞ்சளவுக்கு ஆன்சர் சொல்லுவேன். என்னால் ஆன்சர் சொல்ல முடியலனா கண்டிப்பாக அதே ஒரு வீடியோ போடுவேன். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுவேன், இல்லைனா கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக புக் பண்ண உடனே நமக்கு எத்தனை நாளில் வண்டி கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ கார்ட்லேயே வீடியோ லிங்க் வரும், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன், பைக் ரிவ்யூ டீட்டெயிலும் வந்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரும். இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு ஓப்பன் காட்டுது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். நான் வந்து ஆல்ரெடி, அதாவது என் பைக்கை நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்ஜின் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கனால என்னோடய பைக் இங்கே வருது. நீங்களும் இந்த மாதிரி ஆர்வி பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் நம்பரையும் போட்டு, அதாவது உங்கள் சேஸ் நம்பரோ இன்ஜின் நம்பரோ போட்டு நீங்கள் வந்து வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் பைக் வந்து அதில் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். சர்வீஸ் வந்து சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வந்துடும். எப்படி வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு கார்னரில் மேக் இட் யுவர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த மேக் இட் யுவர்ஸை நீங்கள் டச் பண்ணுங்கள். லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லு, உங்களுக்கு வேணால் ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. இதில் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா, இல்லை புதுசாக கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்து புதுசாக தான் பண்ண போகிறோம், அதனால் புதுசு கொடுத்துர்லாம். நியூ கொடுத்துட்டு என்ன ஸ்டேட்டு என்ன ஏரியா அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூஸ் மாடல் கேட்கும், அதாவது என்ன மாடல் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டியர் 350 இருக்குது. 350யில் மூணு டைப் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபயர் பால் அண்டு ஸ்டெல்லார் அண்டு சூப்பர்னோவா. நம்மளது சூப்பர்னோவா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட் இருக்குது, அண்டு இன்டர்செப்டர் இருக்குது, அண்டு கான்டினென்டல் ஜிடி இருக்குது, ஹிமாலயன் இருக்குது, கிளாசிக் 350 இருக்குது. கிளாசிக் 350லையும் பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் இருக்குது, அண்டு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ரெண்டுமே வருது. அடுத்து புல்லட் 350 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எது வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து நம்ம பைக்கே கஸ்டமைஸ் பண்ணி காட்டுவோம். மீட்டியர் 350 சூப்பர் நோவாவே நான் ஓகே பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு வேணுங்கிற கலர், இதில் இருக்கிற எல்லா கலரும் உங்களுக்கு காட்டும். அதாவது சில்வர் இருக்குது, அண்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா பீஜின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அண்டு ப்ரௌன் இருக்குது, அண்டு நம்மளோடது சூப்பர் நோவா ப்ளூ. ப்ளூவே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து கன்ஃபிகர் நவுன்னு இருக்கு இல்லையா, அது கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கை நீங்கள் நேரிலேயே பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னதான் ஷோரூம்க்கே போய் பைக்கை பார்க்கலாம் அப்படின்னாங்கனாலும் மேக்ஸிமம் சின்ன சின்ன ஏரியாவில் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து பைக் அவைலபிளாக இருக்காது. புக் பண்ணவங்க கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு சூப்பர் நோவா யாரோ புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோரூமில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு அப்ளிகேஷன் மூலிமா பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஷோரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலியமாக தான் டேப்பில் உங்களுக்கு காட்டுவாங்க. ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் காமிச்சாங்க, பைக் இல்லை அப்படின்னா அப்படி தான் காட்டுவாங்க. சரி ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு நீங்கள் வந்து எந்த ஆங்கிளில் வேணால் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ நான் வந்து பைக் புக் பண்ணி எனக்கு பைக் டெலிவரி கிடைக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் பார்த்துட்ருந்தேன். அப்ளிகேஷன்லேயே தான் ஓப்பன் பண்ணி டெய்லியுமே பைக்கை வந்து எல்லா ஆங்கிளையும் பார்த்துப்பாங்க, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு எல்லா ஆங்கிளையும் வர்ணிச்சு பார்த்தது. சரி ஓகே, நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற டிசைன் இப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்க முடியும். அண்டு டிஆர்எல் ஆன் பண்ணி பார்த்துக்க முடியும். உங்களுக்கு டிஆர்எல் ஆன் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆஃப், இது பார்த்தீங்கன்னா ஆன், அவ்வளோதான். டிஆர்எல் ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கலர் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு மேலே என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு பாட்டும் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த இடத்த காட்டும் மாறி இருக்கிறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நார்மல் சைலன்சரு, இது வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண சைலன்சரு. அண்டு இது பார்த்தீங்கன்னா இன்னொரு சைலன்சர் இருக்குது. கலர் மட்டும்தாங்க வேரி ஆகும், லுக்கு வேரி ஆகும். மற்றபடி சவுண்ட்லாம் வந்து நான் கேட்ட வரைக்கும் ஒரே சவுண்டு தான்ட்டாங்க. அதனால் உங்களுக்கு சவுண்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. லுக் வைஸு உங்களுக்கு இது லுக்காக இருக்குது, இது எனக்கு இந்த சைலன்சர் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஒவ்வொரு சைலன்சரும் இதே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நான் எல்லா சைலன்சருமே உங்களுக்கு காட்டிடுறேன். இது ஒரு டைப்பு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் பிளாக், ஃபுல் பிளாக் வரும். இவ்வளோதான் சைலன்சரு. உங்களுக்கு வேறுங்கிற சைலன்சரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மிரர் வந்து டூரிங் மிரர் கிட்டுன்னு இருக்குது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா டூரிங் மிரரு, பிளாக் கலரில் வரும். லுக் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் சில்வர் மிரரு, இது வந்து டூரிங் மிரருங்க. அவ்வளோதான், டூரிங் மிரரு இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன், இன்ஜின் கார்ட்ஸ் பார்க்கலாம். இன்ஜின் கார்ட்ஸ் பம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பம்பரில் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். என்ன பம்பர் வேணும் உங்களுக்கு,
ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா அது ரேட்டு கீழே போட்டிருப்பாங்க, நமக்கு அதுலேயே செக் பண்ணிக்க முடியும் நம்ம ரேட்டையும். நிறைய பம்பர் இருக்குங்க, ஒன்று ரெண்டு இல்லை நிறையா இருக்குது. இதில் நீங்கள் வேணுங்கிற பம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பம்பர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எந்த ஆங்கிளில் இருந்து வேணால் பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம் கார்டு, அதாவது இன்ஜினுக்கு கீழே வராது. இது இல்லை அப்படின்னா இப்படி இருக்கும், இது போட்டிங்கன்னா இந்த மாதிரி. இது ஒரு லுக்கு அண்டு சேஃப்டின்னு கூட சொல்லலாம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட்டில் போனீங்க அப்படின்னா ஃபுட் பேக்ஸ் மாற்றிக்கலாங்க. ஃபுட் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமைஸ் ஃபுட் பேக்ஸு, நார்மல் ஃபுட் பேக்ஸு இதுதான். கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபுட் பேக்ஸ் வரும். இதில் வந்து சில்வர் இருக்குது அண்டு பிளாக் இருக்குது. பிளாக் வேணால் பிளாக் ஃபிட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிளாக், பியூர் பிளாக் வரும். இது பார்த்தீங்கன்னா சில்வர். இது வந்து கொஞ்சம் அகலமாக கொடுத்துருப்பாங்கன்னு வைங்களே, அந்த பில்லியன் ரைடருக்கும் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். அதே மாதிரி இதுக்கும் பிளாக் இருக்குது அண்டு சில்வர் இருக்குது, மாற்றிக்கலாம். சைட் பாக்ஸ் வேணால் வச்சுக்கலாங்க, கிளாம்ப் போட்டு சைட் பாக்ஸ் வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு பாக்ஸ் வச்சே வண்டி வந்து டெலிவரி ஆயிரும். அதே மாதிரியே வாட்டர் ப்ரூஃப், அதாவது உள்ளே வந்து எனக்கு வாட்டர் ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 850 சேர்த்து வருது. அது உங்களுக்கு இன்னரில் வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் ப்ரூஃப் பேக்கேஜ் வந்துடும். எனக்கு பாக்ஸ் தேவையில்லைங்கிறனால நான் எடுத்துகிட்டேன், உங்களுக்கு என்ன நீங்கள் வச்சுக்கலாம் அதை. இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோ ரைட் சீட் இருக்குங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா வண்டிக்கூடயே வர சீட்டு. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா லோ ரைட் சீட்டு பிளாக்கில் இருக்குது. இல்லை எனக்கு பிளாக் வேணாம், எனக்கு அதே ப்ரௌன் கலர்லேயே எனக்கு வந்து லோ ரைட் சீட் வேணும் அப்படின்னா அதுவும் இருக்குது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த லோ ரைட் சீட்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டூரிங் சீட்டு, இது கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவ் லுக்காக இருக்கும். இதில் எனக்கு பிளாக் வேணால் ப்ரௌன் வேணால் ப்ரௌனும் இருக்குது. நீங்கள் வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணி இந்த டூரிங் சீட்டும் நீங்கள் வந்து அவைலபிள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, கஸ்டமைசேஷனில் அவ்வளோதான் இருக்குது. அடுத்து இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம நேம் பேட்ஜுங்க. எப்படின்னா 4000 மேலே வந்து நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் என் நேமை கொடுத்து ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேங்கில் வந்து இந்த மாதிரி உங்கள் நேமோட ஒரு பேட்ச் வந்து ராயல் என்ஃபீல்டு சைட்லேருந்தே உங்களுக்கு அடித்து கொடுத்துருவாங்க. அதாவது உங்கள் நேமோடவே வரும், ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள். உங்கள் நேமோடையே வந்துடும். ஆனால் அது டேங்க் கவர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. டேங்க் கவர் போடல அப்படின்னா அது வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டும் தெரியும். ஆனால் லுக்குக்கு நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதில் வேணாங்கிறதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணல இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ரேட் இங்கேயே உங்களுக்கு வந்துடும். அதாவது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண ஒன்றொன்றும் என்னென்ன ரேட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கீழேயே வந்துடும். அது ரேட் வைஸ் உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஷோரூமுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் கண்டிப்பாக. அதனால் இந்த ரேட்டு தான் ஃபைனல் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இதை விட கொஞ்சம் சேர்த்து வர வாய்ப்பு இருக்குது, அது உங்கள் ஷோரூமை பொறுத்து. அடுத்து இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த எடிட் பண்ணதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னா சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் புக் பண்ணுறேன், இப்போயே புக் பண்ண போகிறேன் அப்படின்னிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருவேன். நீங்கள் புக் பண்ணதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதாவது நான் வந்து இதெல்லாம் டிசைன் பண்ணுறேன், அதாவது உங்களோட கஸ்டமைசேஷனை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுதானா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் பார்த்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பேமெண்ட்டில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து புக் பண்ணிடுங்க. அது கேட்குற அமௌண்ட்டோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ நீங்கள் அதை கட்டி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக் பண்ணி ரெண்டே நாளில் உங்களுக்கான வண்டி வந்து ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் முழுசாக தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் அதே கொஸ்டினே திருப்பி கேட்குறாங்க. அதாவது நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன், அதே இதை வந்து மறுபடியும் கேட்குறாங்க. நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை, நான் சொல்லிடுவேன். இருந்தாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் அதுலேயே டீட்டெயில்டாக நான் அதுலேயே சொல்லியிருக்கிறப்போ என்னால் கமெண்டில் அவ்வளோக்கா தெளிவாக சொல்ல முடியாது. நான் அதனால தான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அதை பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்டில் வந்து சொல்கிறனால என்னால் டீட்டெயில்டாக சொல்ல முடியல. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து நம்ம உங்களுக்கான பைக்கை நீங்கள் எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிறது அண்ட் உங்களுக்கான பைக்கை நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்குது, வரல. அதாவது எனக்கு வந்து ஒரு ரெண்டு டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரெண்டு டைமே எனக்கு வரல. ஒருவேளை உங்களுக்கு வருமா என்னன்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்ததுனா சந்தோஷம், வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லாக்டவுனுங்கிற நாளைக்கு இது வராமல் இருக்கா என்னன்னு தெரியல. சரி ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷனுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுத்த ஆதரவால் தான் இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கமாக வந்திருக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி. சரி ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.